ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறோம். அனைத்து ஊழியக்காரர்களுக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் ஆரோன் பாஸ்டர் அவர்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்கிறேன். உங்கள் மத்தியில் பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது நான் நன்றியை சொல்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய செவியையும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய ஊழியத்தையும் கர்த்தர் திறப்பாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜபத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. உம்முடைய வசனம் எங்களை புடமிடட்டும். உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரே வாழ்க்கையை கட்டட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் ஊழியத்தை உருவாக்கட்டும். உங்களுடைய வார்த்தை எங்களை இன்னும் கூட ஆண்டவரே ஒரு விசை கூட முன்னோக்கி செல்வதற்கு உதவி செய்யட்டும். உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும். உங்களுடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே உருவாக்கி உன்னத நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பதற்கு உதவியா இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்காக பேசும்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல ஒரு வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 12 26 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வேலை செய்வதற்கு நம்மை தேடி வந்து தெரிந்து கொண்டு நம்மை அவருக்கான அழைப்புதலை கொடுத்து மகிமைப்படுத்தி நம்மை வைத்திருக்கிறார். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், உலகத்தில் ஒரு கம்பெனியிலையோ அல்லது ஒரு கடையிலையோ அல்லது ஒரு சின்ன நிறுவனமோ பெரிய நிறுவனமோ ஒரு எந்த நிறுவனமானாலும் ஒரு முதலாளி கீழே செய்யப்படுகிற ஒரு வேலை, அந்த முதலாளி என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்வதற்காகவே அங்கு வேலையில் அமர்த்தப்படுகிறோம். அந்த வேலையில் அமர்த்தப்படுகிற அந்த வேலையால் அந்த முதலாளி சொல்வதை மாத்திரம்தான் செய்கிறவனாய் இருக்கணுமே தவிர அவனாய் சுயமாய் சிந்தித்து செயல்படுகிறவனாய் இருக்கவே கூடாது. அப்படி அவன் சுயமாய் சிந்தித்து செய்கிறவனாய் மாறுவானானால், அதாவது ஓனர் சொல்றத விட்டுட்டு நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன் என்று போவானானால், அது அந்த நிறுவனத்தோடு அவன் சேர்ந்து தொடர்ந்து செயல்படுவதற்கு தகுதி இல்லாதவனாய் மாறிவிடுவான். ஒரு சின்ன டீ கடையில் ஒரு பையன் வேலை செய்கிறான். ஓனர் சொல்றாரு, தம்பி அந்த டேபிளை தொடை, அந்த டம்ளரை கழுவு, அல்லது அந்த டீயை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. இப்படிலாம் சொல்லும்போது, இல்லையா நான் வந்து படித்தவன், நான் கொஞ்சம் வசதி படைத்தவன், நான் எங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்யாதவன், இங்கே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சுயமாய் தன்னை மாற்றிக்கொள்வானால் அந்த சின்ன டீ கடையில் கூட அவனுக்கு வேலை கிடைக்காது, கூலி கிடைக்காது, இழந்தவனாய் வீட்டுக்குள்ளே வந்து விடுவான். அதனால் ஆண்டவர் இயேசு இங்கே சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் மோசே என்கிற ஒரு பிரதானமான ஊழியக்காரனை நாம் பார்க்கும்போது, அவனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அவரை அழைத்தார். அவரை ஊழியத்துக்கு அழைத்து அவரை இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கும் அவரை உருவாக்கி அவரை போ என்று சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பி வைத்தார். பார்வோனுக்கு முன்பாக அவர் பார்வோனுக்கு முன்பாக போய் பேசி அவர்களை அணைத்து வனாந்தரத்துக்கு கொண்டு போய் நிறைய காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். பிரதானமாய் அவர் ஊழியத்தை செய்வதற்கு, அவர் ஜனங்களை மேய்ப்பதற்கு மோசே அழைத்தார். அதன்படி அவர் ஒப்பு கொடுத்தார், அழைத்தும் சென்றார். அழைத்து சென்று தேவனோடு போய் ஒரு சிநேகிதனை போல அவர் பேசினார். பேசி ஆண்டவர் தன்னுடைய கையினால் எழுதி கொடுத்த கற்பனையை எடுத்து திரும்பி வருகிறார். தன் ஜனங்களுக்கு இந்த கட்டளையும் இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு போய் அவர்களுக்கு செலுத்து, அதை கடைப்பிடிக்க சொல் என்று சொல்ல சொல்லி தேவன் அவர்களை அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைத்த ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையில வரும் வழியிலே மோசே என்ன பண்ணல, எதையும் வைத்து திருத்தலை, எதையும் மாத்தல. அவர் சுயமா எதையுமே அதில் செய்யல. அவர் இறங்கி வருவதற்கு சில நேரங்களும், சில ஒருவேளை அந்த மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு ஒரு நாள் ஆயிருக்கலாம், அல்லது ரெண்டு நாள் ஆயிருக்கலாம், அல்லது மணி கணக்காய் கூட ஆயிருக்கலாம். அது நமக்கு குறிக்கப்படலை வேதத்தில். ஆனால் அவர் ஜனங்களிடத்துல வருவதற்குள்ளாக தேவன் கொடுத்த அந்த பிரதானமான வேலையை மாற்றி அமைப்பதற்கு மோசே எந்த அதிகாரமும் எடுக்கவில்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் என்னை பின்பற்ற கடவன்.
இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்ற மனநிலைமைக்கு நான் உங்களை கொண்டு வந்து யோசிக்க வைக்கிறேன். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறோம், தேவன் சொன்னதை விட்டு நாம் மாறுகிறோமா, நம்மை மாற்றிக் கொள்ளுகிறோமா, நமக்கேற்றாற்போல் வசனங்களையும் நமக்கேற்றாற்போல் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நமக்கேற்றாற்போல் ஆண்டவருடைய சத்தியங்களை மாற்றி அமைக்கிறோமா? மோசி அதை செய்தாரா? இல்லவே. அப்படி நாம் மாற்றி அமைத்து சிலர் அப்படி, நான் யாரையும் எடுத்துக்காட்டா சொல்ல விரும்பவில்லை, நாம் நம்மை வரைக்கும் சிந்திப்பதற்கு தேவன் இங்கே நம்மை வைத்திருக்கிறார். நாம் இருக்கிற அமைதியாக இருக்கிற இந்த நேரத்தில், தேவனோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம், நமக்கு சாதகமான சில வார்த்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறோமா, அல்லது தேவன் சொன்னதை அப்படியே நாம் செய்கிறோமா? காரியத்திலே நாம் சிந்திக்கிறோமே தவிர அவரை பின்பற்றுகிற காரியத்தை நாம் சிந்திக்கிறோமா? எப்படி நாம பின்பற்றுகிறோம், அவரை நாம் எப்படி பின்பற்றுவோம் என்னும் சொல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஏன், நம்ம இன்னும் கூட வேதத்துல நிறைய வாசிக்கும் போது ஆண்டவரை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆண்டவரை எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, சில சிலர் நான் உங்களுக்கு கோடிட்டு கூட காட்டலாம் எப்படி ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு குடும்பம் ஆண்டவரை புரிஞ்சுக்குது, இப்படி ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த குடும்பம், ஆண்டவரை ரொம்ப நேசிச்ச குடும்பம், ஆண்டவரோடு ரொம்ப உறவாடின குடும்பம், மார்த்தால் மறையால் லாசருன்னு ஒரு குடும்பம், ரொம்ப நேசிச்சார் ஆண்டவர் அந்த குடும்பத்தை. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் இப்படி சொல்லுகிறாள் அந்த வார்த்தையில், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 11:21 போய் படிக்கும்போது, படிக்க வேண்டாம் நம்ம கவனிப்போம், அதில் அவர் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பாருங்கள், ஒரு குடும்பம் எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்குது, நீர் இங்கே இருந்திருப்பீர் ஆனால், என் வீட்டிலே என்னோடு எங்களோடு நீங்கள் இருந்திருப்பீர்கள் ஆனால் இவன் மரித்திருப்பான் மாட்டானே, இப்படி எங்கள் குடும்பத்தில் சோகம் நடந்திருக்காதே, இப்படி எங்கள் குடும்பத்தில் வேதனை நடந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ ஒரு குடும்பம் புரிந்து கொள்ளுகிறது, ஒரு விசுவாச குடும்பம், தேவனை அறிந்து வாழுகிற குடும்பம், தேவனோடு உறவாடுகிற குடும்பம். நாம் எப்படி ஊழியக்காரங்க, அந்த குடும்பத்தை நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் வைத்திருக்கிறான், குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. இப்ப கர்த்தருடைய சத்தம் நேர வானத்திலிருந்து அவர் பேசுறாரா? இல்லையே. நேரா பேசுறாரா ஜனங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு நேரா பேசுறாரா? இப்போ நம்ம கூட பேசிட்டு இருக்கிறார், பால் மோசஸ் என்னப்பட்ட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்களோடு என் வார்த்தை நிமித்தம். ஆனால் விசுவாசிக்கிற நமக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும், இந்த வீடியோவில் இந்த ஒலியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, மோசஸ் பேசுகிறான் என்று, பால் மோசஸ் பாஸ்டர் பேசுகிறார் என்று கேட்டீர்களானால் அது உங்களுக்கு பால் மோசஸ் வார்த்தையாக தான் இருக்கும், அது மாம்சத்துக்குரிய வார்த்தையாக தான் இருக்கும். இல்லை, என்னோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு, அந்த அறிவு நமக்கு இருக்குமானால், அந்த புரிதல் நமக்கு இருக்குமானால், நிச்சயமாய் உங்களோடு பேசுகிறவர் ஆண்டவர். அப்போ கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம் ஆண்டவர் நேரா பேசல, உங்களை என்னையும் கொண்டு தான் பேசுகிறார், மக்களுக்கு உன்னை என்னையும் கொண்டு தான் பேசுகிறார். திரும்ப சொல்லியிருக்கிறார், வருவேன், திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி வரும்போது எக்கால துணிக்கப்படும், அவருடைய சத்தம் கேட்கும். அன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையில் இருக்குமானால், நிலைப்போமானால் அவர் சத்தத்தை நேராக கேட்கலாம். இப்போது அவருடைய சத்தம் உன்னையும் என்னையும் கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். கேதுரு மரம் காடில் இருக்கிற மரத்தை, ஒழுங்கில்லாத மரத்தை, ஒழுங்குகள் இல்லாத மரங்களை சரிப்படுத்துவதற்கு உங்களை என்னையும் வைத்து தேவ சத்தத்தை பேசுகிறார். அநேகரை ஒழுங்குபடுத்தி சபையிலே நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அநேக குடும்பங்களுக்கு நாம் போய் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இயேசு என்னோடு பேசினார் ஐயா. அப்போ நம்ம குடும்பங்களுக்கு நம்மை கொண்டு கத்தர் பேசுகிறார். நாம் எப்படி ஆண்டவரோடு உறவிலே அவரை பின்பற்றுகிறோமா? ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஒளிஞ்செய்யின் என்ன பின்பற்ற கடவுள். இந்த குடும்பம் சொல்லு, நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ அழகான புரிந்துதல் பாருங்கள், எவ்வளோ நல்ல வார்த்தை அது, அதை கொஞ்சம் நல்லா தியானிச்சு பாருங்கள் வீட்டில் போய். நீர் எங்களோடு இருந்திருப்பீர் ஆனால், ஒரு குடும்பம் சொல்லுதுங்க. அப்போ நம்ம ஊழியம் செய்கிறோம், ஏன் சோர்ந்து போனோம், ஏன் வேதனை பண்ணோம், ஏன் கஷ்டப்பண்ணோம், ஏன் இன்னும் இல்லை, இன்னும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் எப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் அப்படி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி செஞ்சு. அப்போ சுயத்திலே நாம் முடிவெடுத்து அதிலே நாம் நஷ்டப்படுகிறோமே தவிர, தேவனுடைய ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர் என்னை நடத்தட்டும், அவர் என்னை உருவாக்கட்டும், அவர் என்னை தொடர்ந்து கைப்பிடிச்சு நடத்தட்டும்னு நம்ம அவர் பின்னால் போலையே.
நமக்கெல்லாம் குழந்தைங்க கல்யாணம் ஆகாதவங்க எப்படியோ, கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தைங்க இருப்போமானால் ஒரு இடங்களுக்கு கூட்டு போகும்போது அந்த பிள்ளையை நம்ம தான் கரம் பிடிச்சி கூட்டு போகும். ஏன்னா ஆபத்து வரக்கூடாது, எதுவும் வண்டியில் போய் முடிச்சக்கூடாது, அங்கே இங்கே போயிடக்கூடாதுன்னு கரம் பிடிச்சி பத்திரப்படுத்தி கூட்டு போவோமே. தேவன் நம்மை எப்படி பத்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறதே. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கும்போது நான் தரமாட்டேனான்னு சொன்னார். அப்போ அவரை நம்ம பின்பற்றுகிறோமா? அவரை பின்பற்ற ஒரு குடும்பம் அழகாக சொல்லிச்சு, நல்ல வார்த்தை, நீர் எங்களோடு இருந்திருப்பீர் ஆனால் இது நடந்திருக்கும் ஆண்டவரே. ஒரு தனிப்பட்ட மனிதனும் சொன்னான். அப்படியே சுவிசேஷத்தில் பார்க்கும்போது, மார்க்கில் 10 அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட மனுஷன், அதுவும் குருடனான ஒரு மனிதன் சொன்னான். ஒரு குருடனான மனிதன் சொன்ன வார்த்தையை நம்ம படிக்க வேண்டாம், அதை கவனிச்சோம்னா, ஒரு குருடன் சொன்ன வார்த்தை, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன வார்த்தை முழுசாக நமக்கு தெரியும், நேரம் இல்லாதனால அவன் கடந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ என்ன வார்த்தை, அவன் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணினா, ஆண்டவரை அறிவினால் அறிந்து கொண்டான். வேத வசனத்தில் ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. எழுதக்கூடாது என்று நான் வேதனைப்படுகிற சில வார்த்தைகள், இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சிடக்கூடாது வேதத்தில்ன்னு எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வேதனையாக இருக்கிறது. அவர் மேலே காரி உமிழ்ந்த வார்த்தை, அவரை பிதட்டுகிறான் என்று சொன்ன வார்த்தை, அவரை மதிமயங்கி பைத்தியக்காரன் என்று சொன்ன சில வார்த்தைகள் எல்லாம் படிக்கும்போது கண்களில் வேதனையாக இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து ஒரு மனுஷன் இப்படி சொல்லலாமான்? ஆனால் அதையே நம்ம இன்னும் தியானிக்கும் போது நல்ல நல்ல நாமங்களை, ஆண்டவருக்கு பெயர்களை சூட்டுகிற ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம அறிகிறோம். அது ஞானத்தினால் அறிவினால் நமக்கு உண்டாகும். வரங்களிலே பவுலை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ஞானத்தை போதிக்கும் வரம் அறிவை உணர்த்தும் வசனத்தின் வரம் எங்களுக்கு தாங்கப்பான்னு அவர் கேட்க சொல்றாரு. அப்போ இந்த குருடன் பர்துமை கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ தாவீதின் குமாரனா யாரு? எப்பேற்பட்ட நாமம் உடையவர்? எப்படி அவனுக்கு தெரிந்தது அந்த அறிவு? ஏன் அந்த அறிவு நமக்கு தெரியல? ஏன் அந்த ஞான ஆண்டவர் தாவீதின் குமாரனாய் நம்மோடு இருக்கிறவர், மீட்கிறவர், ரட்சிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நமக்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார், ஏன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பற்றுதல் ஆண்டவரோடு இல்லை சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அவன் சொல்ற வார்த்தை, தனிப்பட்ட ஒரு மனிதன் சொல்ற வார்த்தை, அவன் குருடனாய் இருப்பினும் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரனே எனக்கும் இறங்கும். நம்ம படித்திருக்கிறோம், சிலர் படிப்பறிவு இல்லாதவன் இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் பேதமின்றி, ஒரு பச்சபாதமின்றி தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரு அரசியலுக்கு போனால் கூட உனக்கு என்ன குவாலிஃபை, என்ன பணம் இருக்கா, பலம் இருக்கா, படிப்பு இருக்கா, பின்னணி இருக்கா, குடும்பம் எப்படின்னு சொல்லி நம்ம முன்னாலையும் கேட்பான், போயிட்டு பின்னாலையும் கேட்பான். ஒரு சாதாரண வேலைக்கு போனாலும் நம்மளுடைய தரத்தை ஒரு பேப்பர் மூலமாக எழுதி தர சொல்லுவான். அதுக்கு பேர் பயோடேட்டா, ரிசியூம், இப்படியெல்லாம் பல சொல்கிறோம். ஆக இயேசப்பா நம்மளை அப்படி அழைக்கலை, அப்படி அழைக்கவே இல்லை. இந்த வேதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான். இந்த வேதத்தில் உள்ள அத்தனை ரகசியங்களையும் படித்து 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 அதை நாம் அவருடைய நாமங்களை, சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்லப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவரிடத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன். பாருங்க, விடுவிப்பேன், முதல்ல சொல்றார் விடுவிப்பேன். ஒரு சிறகு, ஒரு பறவை, ஒரு கண்ணில மாட்டப்பட்ட ஒரு கூண்டிலே மாட்டப்பட்ட ஒரு பறவை, அந்த ரெண்டு காலம் சிக்கி அதிலிருந்து மீள முடியாம கையை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும், ரெக்கையை மீளவே முடியலை, அடிச்சுக்கிட்டு இருக்கோம், பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏன்னா மீளணும், விடுவிக்கணும். அந்த இடத்துல போய் நம்ம லேசாக அந்த வலையை அப்படி பிரித்து விடுவோமானால் அது என்ன செய்யுமா? அடுத்த கீழே வசனம் முடிகிறது, அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். முதல்ல விடுவிக்கிறார் ஆண்டவர் நம்மை, வாஞ்ச அவர் மேலே ஏற்படும் போது நம்ம விடுவிக்கிறார். அந்த வேடனுடைய கண்ணிக்கு மாட்டின அந்த புறாவின் அந்த வலையை லேசாக அப்படி பிரித்து விடுவோமானால் விடுதலை கிடைச்சது. அது விடுதலை கிடைத்த பின்பு மறுபடியும் அது தரைக்கு வருமானால் வரவே வராது. ஏன்? கண்ணி இருக்குன்ட்டு. மேலே தான் பறக்க போகும், மேல் நோக்கி தான் பறக்கும், மேல் நோக்கி தான் அமரும், திரும்பி வந்தா வலை இருக்கும் என்பதன் அறிவு பறவைக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறதா? நம்ம ஆண்டவர் மேலே வாஞ்சியாக வந்தோம், ஊழியம் செய்ய ஆரம்பத்தில் ரொம்ப வாஞ்சியாக வந்தோம், ரொம்ப தாகமாக வந்தோம், ரொம்ப ஏக்கமாக வந்தோம், அதிக மணி நேரம் ஜெபம், அதிக மணி நேரம் வேத வாசிப்பு, அதிக மணி நேரம் ஊழியம், அதிக மணி நேரம் கடந்து போனோம் ஆண்டவருக்காக. இப்போ மேல் நோக்கி பறக்கிற ஒரு அனுபவம், திரும்ப அது கண்ணிக்காக வராது, திரும்ப கண்ணிக்கு கண்ணி வளைக்கு அது வந்து சிக்காது அந்த பறவை. அதுபோல ஆண்டவரிடத்துல நம்ம வாஞ்சை வைப்போமானால் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவரை அறிய 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 அந்த குருடன் சொன்ன வார்த்தை தேவனை நிக்க வைத்ததுங்க, நிக்க வச்சது. நின்னார் அவர் சத்தத்தை கேட்டு நின்னாரு, அவர் நின்னார்ன்ற வேதம் சொல்லுகிறது. கூட இருந்தவங்க எல்லாம் நிக்கல, அவர் அதட்டினாங்க, போங்க தூரமா,
அப்படி இருக்காத, பேசாத, கம்முனு, குருடனே, நீ ஏன் கத்துற, இப்படியெல்லாம் சொன்னாங்க கூட இருந்த சீசர்கள். ஆனால் இயேசு அவன் சத்தத்தை கேட்டு நின்றான். நம்ம கூட வேலை செய்ய ஊழியம் செய்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம மேலே இருக்கிற மூத்த ஊழியர்கள், நம்ம சமமான ஊழியர்கள், நம்ம கூட படித்த ஊழியர்கள், பழகின ஊழியர்கள், நம்ம கிராமத்தில், நம்ம பட்டணத்தில், நம்ம இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஊழியர்களை கூட நம்மளை அழைக்கலையா, நமக்கு ஒரு காரியத்தை சொல்லலையா, நம்மளை கௌரவப்படுத்தலையா, நம்மளை அப்படி இப்படி பேசுகிறாங்களா? ஒன்றும் கவலை வேண்டாம், யாரும் நம்மளை பேசக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பேசக்கூடாதவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான், தள்ளக்கூடாதவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான், நம்மளை மதிப்பு கொடுக்காம வச்சுனே இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அவர் மதிப்பு கொடுக்கலனா தான் நம்ம கவலை பண்ணோம். அவன் நம்ம கூப்பிட்டா என்ன கூப்பிடலான்னு, ஏன்னா அவர்களுக்கு கொடுத்த அபிஷேகம் அப்படி, நமக்கு கொடுத்த அபிஷேகம் நிச்சயமாய் நம்மளையும் கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில். சின்னவன் ஆயிரமும் ஸ்ரீவன் பலத்த ஜாதி மாவனாந்தன சொன்னார் ஆண்டவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தானே சொன்னார் ஆண்டவர். இருக்கிறவனை வெட்கப்படுத்தும்படி தானே சொன்னார், இல்லாதவனையும் தானே சொன்னார். பசனெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் வசனத்தை வாசித்து நான் அதை ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, நமக்கெல்லாம் படித்தவர்கள். ஆகையால் இந்த குருடனுக்கு இருந்த அறிவு, தாவீதின் குமாரனே நாமங்களை சொல்லி கூப்பிட்டாங்க. நம்ம எலியாவை பார்த்தீங்கன்னா அவன் கருத்தாய் ஜபித்தான்னு சொல்லி வாசிக்கணும். அப்போ தேவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும், குடும்பம் சொல்லிச்சு நீங்கள் இருந்திருப்பீர்களானால், நல்ல ஒரு அறிவு. இங்கே இவன் எவ்வளோ ஒரு ஞானத்தை பயன்படுத்துகிறான், ஆண்டவர்கிட்ட ஞானமாக கேட்குறான் தாவீதின் குமாரனே. நம்ம ஜபம் வீணாக அலப்புகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது, நம்ம என்ன பின்பற்றுறோமோ அதை தான் சொல்லி ஜபம் பண்ணோம். கார் வேணும்னு நம்ம எடுத்ததும் கேட்கலாமா? கடவுள் கொடுப்பார் தான். நிறுத்தத்துக்கு வீட்டுக்கு இடங்குதா சிந்திச்சு பார்க்கணும், நிறுத்துறதுக்கு இடம் இருக்குதான்னு சிந்திச்சு பார்க்கணும், அதுக்கு ஊற்ற பெட்ரோல் இருக்குதான்னு சிந்தித்து பார்க்கணும், ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா 5,000-10,000 சொல்லுவோம், அதை வாங்குறதுக்கு நமக்கு திராணி இருக்கான்னு சிந்தித்து பார்க்கணும். தேவன் கொடுத்தாரியா? தேவன் கொடுப்பார் டயரும், அது முட்டாள்தனமான ஜெபம். அதுதான் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குறார். நமக்கு திராணி இருக்கிறவைகளுக்காகவே நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் நம்ம ஜெபமா மாறணும். ஆண்டவர் அறிந்து கொள்ளணும் முதல்ல நம்மளை, நம்மளும் அதான் சொன்னார், என்னைக்கு ஊழியம் செய்வானா என்ன பின்பற்றினார் ஆண்டவர். அவரை பார்க்கிறவர்களாக மாத்திரம்தான் நம்ம இருக்கணும். உலகத்தை பார்த்துக்கிட்டு அந்த பாஸ்டர் அப்படி இருக்கார், இந்த பாஸ்டர் அப்படி இருக்கார், அந்த ஊழியம் இப்படி இருக்குது, இந்த ஊழியம் இருக்குது, ஏன் ஊழியம் அப்படி இல்லை, எனக்கு ஏன் செட்டு, எனக்கு ஏன் ஓலை, எனக்கு ஏன் கூரை, எனக்கு ஏன் பாய், எனக்கு ஏன் அது இல்லை, எனக்கு ஏன் ஓட்ட பைக்கு, எனக்கு ஏன் இப்படி அப்படி. தேவன் நம்ம எப்படியோ அப்படி தான் நம்ம வைத்திருக்கிறார். நாம் மாற வேண்டும், அவரை பின்பற்றுகிறவர்களாக மாறணும். அவரை பின்பற்றுகிறவரை என்னன்னு சொல்ல போனால் பிசாசு, லேகியோன்னு ஒரு பிசாசு பிடிச்சவன் மார்க்கில் படிக்கிறோம். லேகியோன்னு ஒரு பிசாசு பிடிச்சவன் தன்னை தினமும் கல்லுகளால் தன்னை தீட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தான். தன்னை அழிக்கும்படி அந்த பிசாசு அந்த மனுஷனை சாகடிக்கும்படியான நிலைமையில் அவனை கொண்டு போய் தினமும் வச்சுக்கிட்டு இருந்தது. ஒருவரோடையும் பேச விடலை, ஒருவரோடையும் வாழ விடலை, ஒருவரோடும் சேர விடலை, வீட்டையும் குடும்பத்தையும் உறவுகளையும் எல்லாவற்றையும் பிரித்து கல்லறி தோட்டமே அவனுக்கு வீடாக இருந்துச்சு. இயேசுவை தூரத்தில் பார்த்து அவன் என்ன சொன்னான் சொல்லுங்க. ஊழியக்காரலாக்கி நாம் சொல்ல வேண்டிய, வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய இடம், பிசாசு சொல்கிறாங்க தேவனுடைய குமாரனே உமக்கு எமக்கு என்ன, ஏன் என்னை வேதனைப்படுத்தும்படி இங்கே வந்தேன்னு கேட்குறான். எவ்வளோ அறிவு, பிசாசுக்கு அறிவு இருக்குங்க. அவர் தேவனுடைய குமாரனே, அவர் அவனை ஓட்டும்படியாய், அவனை விரட்டும்படியாய், அவனை இல்லாமலாக்கும்படியாய் வந்து கொண்டிருக்கிறார் என்று பிசாசுக்கு தெரியுது. ஏன் நம்ம பசியை மாற்ற மாட்டார், ஏன் நம்ம பஞ்சத்தை மாற்ற மாட்டார், ஏன் நம்ம இல்லாமையை மாற்ற மாட்டார், ஏன் நம்ம விசுவாசத்தை பெருக்க செய்ய மாட்டார், ஏன் நம்முடைய சபையை இன்னும் பெருக்க மாட்டார், ஏன் நம்முடைய ஊழியத்தின் வெள்ளையை இன்னும் விரிவாக்க மாட்டார், ஏன் நம்முடைய வசதி வாய்ப்பை இன்னும் விரிவாக்க மாட்டார்? தெரிஞ்சு கொள்ளணும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, தெரிந்து கொள்ளணும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை. ஆழத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவன் புத்திசாலி, அத்து மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் ஆண்டவர் சொன்னார். அப்போ முதலாவது நாம் எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவரே எனக்கு 1,000 விசுவாசித்தாரோ 2,000, முதல்ல நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறதே, அந்த ஆத்மாவை நம்ம எப்படி தேவனுக்குள்ள ஆயத்தப்படுத்துகிறோம்? எத்தனை நாள் நம்ம ஆண்டவருக்காக நேரங்களை செலவிட, எத்தனை மணி நேரம் செலவு ஆண்டவரோடு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். வேதத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய இடங்களை நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வேதத்தையே நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு ஊழியக்காரர்கிட்ட சமீபத்தில் அவரை பேர் சொல்ல நான் விரும்பவில்லை, ஏன்னா வீடியோலையும் ரெக்கார்டாகி கொண்டிருக்கிறது, அவருக்கு மனவேதனை இருக்கும். ஆகையில் நான் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்கிறார் ஒரு நாள், ஐயா இன்றைக்கி என்னையா தியானிச்சிங்க, பேசி வாக்கில் கேட்டேன் கடைசியாக, என்னையா வசனம் தியானிச்சிங்க இன்னைக்கு, ஐயா பைபிள் எடுத்தே ஒரு வாரம் ஆச்சியா படிக்கலையா, கொஞ்சம் பிஸியாக போய்கிட்டு இருக்கிறேன் ஐயா. பாருங்க எப்படி இருக்கிறது, ஒரு செக்யூரிட்டியாக, ஒரு காவலாளியாக வேலை செய்கிறவர்கள். ஒரு வேலையை நான் குற்றப்படுத்தவில்லை, வேலை எல்லாமே புனிதமானது. ஆனால் நான் சொல்ல வந்தது என்ன, ஒரு காவலாளியாக செய்கிற வேலைக்கே காலையில் அவங்க உள்ளே போகிற வரைக்கும், அந்த கேட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க என்ன ட்ரெஸ்னாலும் கொடுத்துலாங்க. கேட்டாண்ட போகும்போது அந்த டியூட்டியில் அவங்க உள்ளே போன உடனே அந்த உடுப்பு மாற்றியே ஆக வேண்டும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் அவங்க அந்த இடத்துல வேலை செய்யணும். ஏன், ஏன்னா அவங்க அந்த வேலைக்குரிய ஆடையை போட்டால் மாத்திரம்தான் அந்த வேலையை அவங்களுக்கு செய்ய முடியும். அந்த நிறுவனம் அப்படி வச்சிருக்குது அவங்கள.
பாருங்கள், ஒரு சாதாரண காவலாளியும் நம்ம கடந்து போயிடுறோம் வேகமாக, அவர்கிட்ட இருந்த சின்சியாரிட்டி, அந்த கேட்டில் ஷூ போட்டுக்கிட்டு, தொப்பி போட்டுக்கிட்டு, நல்லா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, இன் பண்ணிக்கிட்டு அழகாக நிற்பாருங்க. ஒரு நாளும் நம்மளை அவரை பார்த்து அவர் வணக்கம் சொல்கிறவங்க நிறைய பேர் கம்மி தான். அவரை பார்த்து அவர் அவர் அவருடைய சின்சியாரிட்டி, நின் ஸ்டாண்டிங்லேயே நிற்பாருங்க, கேட்டில் ஸ்டாண்டிங்கில் நிற்பார். 12 மணி நேரம் வேலை நின்று கொண்டே வேலை செய்கிறார். தேவனுக்கு நாம 24 மணி நேரத்தில் உட்காந்தாவது 1 மணி நேரம் முழுசாக ஜோம் பண்ணுறோமா? சற்று சிந்திக்க. நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பவில்லை. என்னை உட்பட நாம் செய்ய வேண்டிய, நாம் என்று தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், நான் உங்களைன்னு சொல்லவே இல்லை. என்னை உட்பட நாம் 1 மணி நேரமாவது அமர்ந்தாவது, முழங்கால்னு நான் சொல்லவே வரல, நாம் அமர்ந்தாவது தேவனை நோக்கி சோத்திரத்தினால் கிருபை பெருகும். சோத்திரம் பண்ணுறோமா? ஆனால் விசுவாசிகளுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு வந்துடும். குடும்பம் இருக்குது, ஆண்டவர் அறிந்திருக்கிறது, குருடு அறிந்திருக்கிறான், பிசாசு அறிந்திருக்கிறது, நீ தேவனுடைய குமாரன், என்னை வேதனைப்படுத்த தான் இங்கே வந்தீர் என்று பிசாசு சொல்கிறான். ஊழியக்காரனாக நாம் ஆண்டவரே என் கூட நீங்கள் வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? என்னை உயர்த்துவதற்கு. என் கூட நீங்கள் இருக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா? நான் என் எல்லையை விரிவாக்கி கொள்வதற்கு. என் கூட நீங்கள் இருக்கிறது நோக்கம் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. விசுவாச வார்த்தை, அவரோடு நடக்கிறோமா, அவரோடு வாழ்கிறோமா, அவரோடு போகிறோமா? கொஞ்சம் சிந்திக்க நான் உங்களை சற்று திசை திருப்புகிறேன். ரூத் என்னப்பட்ட கடைசியாக நான் சொல்லி ஜோம் பண்ண விரும்புகிறேன். ரூத்தினுடைய புஸ்தகத்தில் ரூத் வந்து மோவாப் தேசத்தில் சபிக்கப்பட்ட இடத்துல அவள் இருந்தான். அவளை பெண் எடுத்தார்கள் நகோமி, தன் மகனுக்கு மகன் மரித்தான், 10 வருஷம் ஆச்சான். 10 வருஷமா அந்த இடத்துல வாழ்ந்தபோது 10 வருடமா ரூத்துக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. மலடி என்ற பட்டத்தோடு அந்த தேசத்தை விட்டு நகோமி சொல்கிறா, நீங்கள் இங்கே இருந்துருங்க, நான் போயிடுறேன்றா. ஆனால் ரூத்து என்ன செஞ்சா, கூட இருந்த இன்னொரு மருமக போயிட்டா, எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கணும், விளிம்பில் நின்னா, சொன்னவனே ஓடிட்டா. ரூத்து எடுத்த முடிவு, உடன்படிக்கை, ஆண்டவரோடு எடுத்த முடிவு என்ன சொன்னானா, நீங்கள் எங்கே போனாலும் நான் மருமகன்னு நீங்கள் என்னை கைப்பிடிச்சிட்டிங்க, ஒரு மருமகளாக என்னை கைப்பிடித்த நீங்கள் எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி, எனக்கு மோதிரம் தரித்து, எனக்கு நீங்கள் மருமகள் என்கிற வீட்டின் பட்டம் கொடுத்து, உடன்படிக்கை செய்து என்னை என் குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்த நீங்கள் எங்கே போய் சாவறீங்களோ, எங்கே இருக்கிறீங்களோ, எங்கள் ஜனமோ, எந்த ஜாதியோ, எந்த மதமோ, அங்கே தான் நானும் இருப்பேன்னு சொன்னான். எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை! இயேசுவோடு நம்ம உடன்படிக்கை எடுத்து ஊழியத்துக்கு வந்தோம். ஆண்டவரே, வாழ்வானாலும் தாழ்வானாலும், ரத்தமே சிந்தனாலும் உங்களோட தான் நான் வாழ்வேன்னு சொல்லி முடிவெடுத்தோம். ஆனால் வாழ்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பைபிளை டேலம் எடுத்துகிட்டு போகிறோம், வெள்ளைச்சட்டை போடுறோம், வெள்ளை பேண்ட் போடுறோம், எல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் தேவனோடு நடக்கிறோமா? இந்த வாசித்த இந்த 12 அதிகாரத்தில் கடைசி வசனம், அதில் நம்ம 43 பார்த்தோம்னா, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். மனுஷனுக்குனால வர விரும்பத்தை விரும்புகிறோம், மனுஷனால் வர நன்மையை விரும்புகிறோம், மனுஷனை மேன்மைப்படுத்துகிறோம், மனுஷனை பிரியப்படுத்துகிறோம். அவன் பணம் கொடுக்குறான்னா அவனுக்கு உபதேசம் கொஞ்சம் லைட்டாக சொல்கிறான், அவன் காணிக்கு அதிகமாக கொடுக்குறோம்னா அவனை சிரித்த மாதிரியே பேசிட்டு போயிடுறோம். நான் விசுவாசியை குற்றப்படுத்த விரும்பவில்லை. நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், ஒரு மனுஷரால் வருகிற நன்மையை ரொம்ப நேசிக்கிறோம், தேவனால் வரும் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதை சகிப்பதற்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். நான் உங்களை யோசிக்க, திசை திருப்ப, ஆண்டவரோடு நடக்க விரும்புகிறேன். இயேசுவானவர் இப்படியாக எல்லாவற்றிலும் இருந்தான், இப்படியாக இருந்தான். நாம் எங்கே இருக்கிறோம், சீசரில் கூட சொன்னாங்க இயேசுவை பார்த்து, சீசரில் கூட இயேசுவை புரிஞ்சு கொள்ளவில்லை. எப்படி புரிஞ்சுக்கல பாருங்கள், 2 மீன் 5 அப்பம் வச்சுக்கிட்டு இருந்தார், 2 மீன் 5 அப்பம் வச்சு 5000 பேருக்கு போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆனால் சீசர்கள் சொல்கிறாங்க, போய் ஆண்டவரே 2 மீனும் 5 அப்பமும் தான் எங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் புரிந்து கொள்ளலை, ஆண்டவரோடு நடக்கலை அவங்க, ஆண்டவரோட சரீர பிரகாரமாக இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவரை புரிந்து அற்புதம் செய்வார்னு புரிந்து கொள்ள முடியல. 2, 5 அப்பம் தான் எங்ககிட்ட இருக்குது, அதை எப்படி போஷிப்பீங்க எல்லாருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்கிறாங்க, படகளை தூங்கிட்டு இருக்கும்போது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்கிறாங்க, உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் செத்து போகிறோமே. பாருங்கள், ஆண்டவர் புரிந்து கொண்டதில் எப்படி, குடும்பம் சொல்லிச்சு நீர் இருந்திருப்பானால் நாங்கள் இப்படி நடந்திருக்காதே. குருடன் சொல்கிறான் தாவீதின் குமார், ஆனால் சீசர்கள் சொல்கிற வார்த்தை, இயேசுவை பின்பற்றுகிற சீசர்கள் சொல்கிற வார்த்தை என்ன, நீங்கள் இப்படி கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் வந்து 2 மீன் 5 அப்பத்தை வச்சு எப்படி போஷிப்பீங்க, அமுச்சு விட்ருங்க வேகமாக. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த ஊமையெல்லாம் எங்களுக்கு புரியலையே, எங்களுக்கு புரிய வைங்க, நீங்கள் அப்படியா எங்களை விட்டு போயிடுவீங்களா, எப்படியெல்லாம் கேள்வி, எப்படியெல்லாம் கேள்வி. ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் அவரோடு நடக்க முடியாது. நம்முடைய கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நம்ம எப்படி அவரோடு நடக்கிறோம், எப்படி அவரோடு வாழறோம், எப்படி அவரோடு பழகிறோம், எப்படி அவரை புரிந்து கொள்ளத்திருக்கிறோம். அவர் ஒரு சிநேகிதனாய் நம்மை சொல்லுகிறார், நம் சிநேகிதர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிநேகிதன் என்ன செய்வான், எதையும் நமக்கு கேள்வி கேட்க மாட்டான், சிநேகிதன் நம்மை ரொம்ப நேசிப்பான், எல்லா நிலைமையிலும் நேசிப்பான். சிநேகிதனுக்கு மேலானவர் நம்முடைய ஆண்டவர். கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே, நல்ல நேரத்துக்காய் சோத்துறோம், நம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நீ சொன்னது போல ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், ஆனால் அவன் என்னை
பின்பற்ற கடவன் என்று சொன்னீரே, நாங்கள் உண்மை பின்பற்றுகிறவர்களாய் எங்களை மாற்றும். எல்லா நிலைமையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா ஆண்டவரே வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் எல்லா நேரங்களிலும் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் நீரங்களை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவரே உமக்கோ, ஆண்டவரே பாஸ்டர் ஆரோன் அவர்களுக்கோ, ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.